ஹாய், நாங்கள் ஸ்டெஃபி வீட்டிலேருந்து தான் பேசுகிறோம். ஸ்டெஃபி வந்த பிறகு எங்களுக்கு மிருகங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல அபிப்பிராயமும் பேரன்பும் வந்துருச்சு. அதனால் நாங்கள் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம். ஸ்டெஃபியை மாதிரியே நாங்கள் எல்லாரையுமே பார்த்தோம். என் வாழ்க்கையில் ஸ்டெஃபி வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். நான் இந்த உயிருள்ள ஜீவன்கள்கிட்ட அணுகிற முறையும் அவங்களுக்காக பண்ணுறதும் எல்லாமே நிறைய மாறியிருக்கு. இந்த சாலையோரமாக இருக்கிற நாய்கள் எல்லாமே ஒருவேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருக்குது. ஏன் கேட்குறீங்கன்னா, அதை பேராசைன்னு அதை ஆசையாக கூட பூர்த்தியாக மாட்டேங்குது. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, ரோட்டில் உள்ள சாலையோரமாக இருக்கிற நாய்களுக்கு குப்பையை சாப்பிடக்கூடாது, சாணியை சாப்பிடக்கூடாது, பேப்பரை சாப்பிடக்கூடாதுன்னு தான் இந்த சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு போய் வைக்கிறேன். ஆனால் இதனால் எங்கள் வீட்டில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு வீடியோ, ஒரு பூனை விழுந்திருந்தது, அதை காப்பாற்றினாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது என் வீட்டை ஒட்டி என் வாசலை ஒட்டி இருக்கிற ட்ரைனேஜ். அந்த ட்ரைனேஜ் கூட என்ன அந்த இடத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து காலி செய்யணும்னு சொல்லிட்டு தான் திறந்து வச்சு அதில் வேணும்னே பூனையெல்லாம் விழட்டும். இப்போ நம்மளை சுற்றி ஒரு நாலு உயிரினங்கள் இருந்தால் நமக்கு அது சந்தோஷம் தானே. ஆனால் மக்கள் யாரும் அதுக்கு தயாராக இல்லை. நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சிலரை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த ஒரு சிலர் பல ரகமாக 10 தலை எடுத்து நம்மக்கிட்ட வாதாடுறதும், அவங்க அந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக அவங்க போராடுறதும் பார்த்தா ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு பக்கம் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு கெட்ட விஷயம் ஒருத்தன் பண்ணுறான்னா அதுக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு அவங்க எப்போவுமே ஆதரவும் கொடுக்கறதில்ல, முன் வரதும் இல்லை. இப்போ உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்கள இந்த டாகெல்லாம், இவங்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ரொம்ப பழக்கம். இதோ இப்போ ஓடி போனார்ல, அவரை நான் எப்போவுமே செல்லுமா பைத்தியம்தான் கூப்பிடுவேன். நான் போய் அங்கே நின்று பைத்தியம் அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடி விடுவார். இது நான் அவரை கேலி பண்ணியோ இது பண்ணி சொல்ல, ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆகியும் இவ்வளோ வருஷம் நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்து கூட அந்த டாக் வந்து என்கிட்ட தூரமாக தான் நிற்கும். ஏன் அது ஏன்னு கேளுங்க. அவ்வளோ ஒர்க் அவங்கள வந்து துன்புறுத்தியிருக்காங்க இந்த மக்கள். அங்கே இந்த உலகத்தில் எவ்வளோ கோடான கோடி மக்கள் இருக்காங்க, ஆனால் நம்மளை சுற்றி வாழ்கிற உயிரினங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியல, அவங்களுக்கு கொடுக்குறவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணவும் தெரியலை. அதை தடுத்து நிறுத்தத்துக்கு என்னெல்லாம் பண்ணவும் பண்ணுறாங்க. என் வீட்டில் தினமும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ கூட 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய வீட்டில் வர தண்ணியை நிறுத்திட்டாங்க அந்த ஃப்ளாட் அசோசியேஷனில் சேர்ந்து. நானும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 12 hours மேலே இருக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம், ஒரு டாய்லெட் கூட போக முடியாமல். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரோட்டில் இருக்கிற சாலையோரமாக இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு அவ்வளோ பெரிய குற்றமா சொல்லுங்கள். இவங்கெல்லாம் என்னை பார்த்த பிறகு எவ்வளோ ஆசையாக ஓடி வருவாங்க தெரியுமா. இவங்களுக்காக நான் அங்கேயே உயிரை விட்டுடலாமான்னு இருக்கும், ஆனால் என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு வேளை சாப்பாடு, 3 கரண்டி சாப்பாடு. பாருங்களேன், அதை பாருங்கள், அவங்க அதோடைய எதிர்பார்ப்பும் அதோடைய ஆவலும் எப்படி இருக்குது. இதை நான் பண்ணுறதுக்காக என்னை தொடர்ந்து இங்கே இருக்கிற மக்கள் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சிலர் என் வீட்டை காலி செய்ய சொல்லி, என் வீட்டில் 3 டாக் இருக்கு, 3மே பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்கியூ பண்ணது தான். நான் ஆசைக்காகவோ இல்லை சும்மா அதாவது சொல்லுவாங்கள்ல பெருசாக காட்டிக்கணுன்னு, அதுக்காகவோ பேஷனுக்காகவோ நான் பண்ணவே இல்லை. நான் அவங்கள என் பிள்ளைகளால் தான் பார்க்குறேன், அவங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அவங்கள மட்டும் இல்லை, அதுவும் இதை சுற்றி இருக்காங்க பாருங்கள், இவங்களுடைய உணர்வுகளும் மதிக்கிறேன். எனக்கு அவங்க எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்களாம் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பேராசை. ஆனால் அதில் ஆசை கூட நிறைவேற மாட்டேது.
தெரியுமா, ஒருவேளை சாப்பாடு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இதை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்கள என்னெல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்கள கல்லால் அடிக்கிறதுக்கு 1000 பேர் ரெடியாக இருக்காங்க, ஆனால் ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அவங்கள தடவி கொடுக்க ஒருத்தர் கூட இல்லை. அதை நினச்சாதே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் நிஜமாக சொல்கிறேனே, எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடக்கூடாது, எனக்கு எதுவும் விபரீதமாக நடந்துடக்கூடாது. நான் இதில் கூட பார்த்திங்கன்னா என்ன என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் எவ்வளோ வாட்டி கொடுக்குறாங்க, அந்த போலீஸும் வந்து அவங்களுக்கு சாதகமான முறையில் எனக்கு ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க. இப்படி அவங்களுக்கு சாதகமான முறையில் எனக்கு ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க, ஆனால் எனக்கு சாதகமாக அவங்க பேசலை போலீஸ் கூட. நிஜமாகவே சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு. இல்லைங்க, ஒரு வீடு இருந்தது, அதில் 4 நாய் 5 நாய் இருந்தது. அப்போ சுகாதாரம் எப்படி இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 300-400 குடும்பம் இருக்குது, ஆனால் அதை சுற்றி ஒரு 3 நாய் இருந்தால் கூட அதுக்கு அவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ சுகாதாரம் எப்படி இருக்கும். ஆண்டவன் படைத்த படைப்பிலேயே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக இருக்குது. அதை இயற்கையோட ஒன்றி போய் வாழ்கிறது தான் நம்மளுடைய கடமை. அது இல்லாமல் திருப்பி 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 எதுக்கு உயிருள்ள ஒரு ஜீவன்கள் அவங்களுடைய உணர்வை மதிக்காமல் அவங்கள வதைக்கணும். சொல்லுங்கள், தயவு செய்து நீங்கள் சாலையோரமாக இருக்கிற நாய்களை வதைக்காதீங்க, வெறுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள வதைக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் இந்த சாப்பாடு போட ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை டாகை கொண்டு போய் அழுது கண்ணீர் வடித்து புதைச்சிட்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் ஆன டாக். நான் கேட்குறேன், அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் வலி இருக்கும்ல, அதுக்கும் குட்டிங்க இருக்குது, அதுக்கும் இதை பாருங்கள் இவங்களாம் எவ்வளோ ஒற்றுமையாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன். எல்லாமே இருக்குது, அவங்களுக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. சாப்பாட்டுக்காக தான் அவங்க சாலையோரமாக அலையவே செய்கிறாங்க. சாப்பாடு கிடச்சதுன்னா அவங்க ஏன் எங்கேயும் போக போகிறாங்க, யோசிச்சு பாருங்கள். அந்த சாப்பாட்டுக்காக அலையும்போது அவங்க பைக்லேயோ கார்லேயோ மாட்டி இறந்து போகிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, பூனைகளும் அதே மாதிரி தான். எத்தனை பூனைகளை நான் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா. இவங்களாம் வாழ்ந்து இறந்ததா சரித்திரமே வரக்கூடாதா. திருப்பி 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 இவங்களுடைய லைஃப் முடியறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷனாகளை நம்ப அவங்க லைஃப்பை முடிக்கணுமா. கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாமே உயிர் தாங்க. அந்த உயிர்களுக்கு சாப்பாடு வைக்கிறது தப்பா, அந்த உயிர்களை பாதுகாக்கிறது தப்பா சொல்லுங்கள். இதுக்காக நான் என்னை வதைக்கிறாங்க, என்னை எதிர்க்கிறாங்க, என்னை நிறைய தொல்லை கொடுக்குறாங்க அதுக்காக சொல்லலை. அதெல்லாம் ஃபேஸ் பண்ண என்னால் முடியும், நான் ஃபேஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஆனால் இவங்கள பண்ணாக்கா இவங்க எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன்.